ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ராமநாமத்தின் மகாத்மத்தை இந்த ஸ்லோகத்தாலே உணர்த்தினார் நாம் தினமுமே ஸ்ரீராமனுடைய திருநாமத்தை அதுவும் சீதாராமர்களை பத்தி எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை கூற வேண்டும் நம் ஆபத்துக்கள் அனைத்தையும் போக்கி நன்மையே செய்கிறது ராமநாமம் போகிற கூட மீட்டு கொடுக்கும் பெருமை வியாதிகளை போக்கும் சீர்மை இப்படி எத்தனையோ நன்மை நாமசங்கீர்த்தனத்துக்கு உள்ளது அதை எப்போதும் வாய் ஓயாமல் செய்து கொண்டிருப்பவர் ஆஞ்சநேய சுவாமி அவர் பாடுகிற பாடல்களையும் அவர் எப்போதும் போற்றும் ராமனையும் பல சன்னிதானங்களில் சேவித்துக் கொண்டு வருகிறோம் அதில் இன்று நாம் கோதண்டராம சுவாமி தேவஸ்தானம் நூத்தஞ்சேரி என்னும் இடத்தில் உள்ளது தாம்பரத்திலிருந்து வேளச்சேரி போகும் மார்க்கத்தில் மாடம்பாக்கம் என்னும் ஊருக்கு அருகே உள்ளது நூத்தஞ்சேரி இங்கே கோதண்டராமர் அற்புதமாக இருக்கிறார் வியாசராஜராலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருமேனி கோயிலுக்குள் நுழையும் போதே பார்க்கடல் வாசுதேவன் பெருமான் சயன திருக்கோலத்தில் சுதை ரூபத்தில் உள்ளார் அவரை சேவித்துக் கொள்கிறோம் உள்ளே நுழைந்து கருடனிற்கு இருக்கும் தனி சன்னதி கோயில் ராமர் கோயிலாக இருந்தாலும் அதில் எப்போதும் ஆஞ்சநேயர் தானே முன்னால் இருப்பார் ஆனால் இவ்விடத்தில் கருடன் சன்னதியும் தனியே உள்ளது ஏனெனில் இத்திருக்கோயிலில் லட்சுமி நாராயண பெருமாளும் உள்ளார் கருடனை வணங்கிக் கொள்கிறோம் உள்ளே செல்கிறோம் ரொம்ப ஆச்சரியமான ஆஞ்சநேய சுவாமி வலது திருக்கையால் அபயப்பிரதானம் காட்டிக்கொண்டு இடது திருக்கையில் சௌகந்திகா புஷ்பத்தை பற்றிக்கொண்டு இருக்கிறார் அவருடைய சிவந்த உதடுகள் ராமனிடத்தில் நமக்கு பக்தியையே ஏற்படுத்தும் ஏனெனில் சிவப்பு வர்ணம் ராகம் என்று வடமொழியில் கூறும் வர்ணம் ராகம் என்றாலே பக்தி ஆஞ்சநேய சுவாமிக்கு நாம் சென்று வணங்கிய போது கவசமும் சாத்தி மறுபடியும் செலவு பண்ணி வைத்தார்கள் ரொம்ப அழகான கவசம் சாத்தி கொண்டிருக்கிறார் தன்னுடைய நீண்ட வாலில் தலைக்கு மேலே சுற்றி மணி அமைத்து பொருத்தி கொண்டு இருக்கிறார் இன்று நூத்தஞ்சேரியில் இருக்கும் ஆஞ்சநேய சுவாமியை தரிசித்துக் கொண்டோம் நாம் அடுத்த நாள் உள்ளே சென்று கோதண்டராமரை சேவிக்கலாம் தற்போது சுந்தர காண்டத்தின் முப்பத்தி எட்டாவது சர்க்கத்தில் உள்ளோம் சீதை ஆஞ்சநேயருக்கு அடையாளம் சொல்லுவதற்காக காக்காசுரன் அனைத்துலகும் திரிந்தது முதலில் சீதையிடத்தில் அபச்சாரப்பட்டது பின்னால் அவளாலேயே காக்கப்பட்டது இந்த கதையைத்தான் கூறினாள் அதை ஹனுமான் கேட்டுக்கொண்டார் தத்தஸ்தாட்சி ஹினஸ்திஸ்மச ஹினஸ்திஸ்மசதம் தத்வாது தட்சிணம் நேத்திரம் பரிரக்ஷதா ராமன் உடனே அந்த காக்கையை கொன்னிருக்க வேண்டும் ஆனால் பரட்சிதா அப்படிச் செய்யாமல் காக்கையை விட்டார் ஒரு கண்ணை மட்டும் போக்கிவிட்டார் மேலே இது கண்ட சீதை ராமனிடத்தில் கூறுகிறாள் ஆறுசம்சம் பரோ தர்ம துவத்தையேவ மயாஸ்ருதம் ஜானாமித்வாம் மகாவீர்யம் மகோத்சம் மகாபலம் ராமா உன்னுடைய தர்மத்தை புரிந்து கொண்டேன் ப நமக்கெல்லாம் தர்மம் என்றால் ஒரு துவாதசி என்னைக்கு அகத்திக்கீரை கட்டு பசுமாடுக்கு கொடுப்பது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது ஆங்காங்கிருக்கும் குளங்களை எல்லாம் காப்பாற்றுவது நல்ல பூச்செடிகளை வைத்து மரங்களை வளர்ப்பது பொய் பேசாமல் இருப்பது பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருப்பது இதெல்லாம் நமக்கு தர்மம் ஆனா இதே ராமனுக்கு எது தர்மமாக இருக்கும் ஆண்டு தர்மம் அப்படியெனில் கருணை கிருபை தயார் அடியார்களையெல்லாம் எப்போதும் ரட்சிக்கிறானே அதுதான் ராமனுக்கு தர்மம் ஆண்டு சம்சியம் பரோ தர்ம துவத்தையேவமயாஸ்ருதம் அப்படின்னு ராமன் நீயே சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் என் சீதை ராமனுடைய தர்மத்தை புகழ்கிறாள் சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னு இரண்டு உள்ளன சாமானிய தர்மம் பொதுவா பொய் சொல்லாமை தீண்டாமை ஆச்சாரத்தோட இருத்தல் ஒழுங்காக குளித்தல் குளித்தவன் உண்ணுதல் இதெல்லாம் தர்மம் இதற்கப்புறம் விசேஷ தர்மம் யாருக்கு துன்பம் வந்தாலும் ஓடி போய் இரக்கத்தோட அவர்களுக்கு உதவுதல் அதுதான் ராமனுக்கு சிறந்த தர்மம் நம்மால் அதை ஓரளவு தான் செய்ய முடியும் என நாம் சர்வ வல்லமை பொருந்தியவர்கள் அல்லர்கள் ஒருத்தருக்கு துன்பம்னால் துன்பத்தை கண்டு நாமும் ஐயோகோன்னு இறங்கலாம் ஆனால் அந்த துன்பத்தை முழுதா துடைப்பதற்கு வேண்டிய சக்தி நம்மிடத்தில் இருக்குமானு தெரியாது ஆனா ராமனின் பெருமை துன்பம் கண்டு இறங்குகிறார் அந்த துன்பத்தை போக்கும் சக்திமானாகவும் இருக்கிறார் ஆகவே இது அவருக்கு பெருமையே சேர்க்கிறது ச ராமாயண விசிஷ்டஸ்தேன வீரேன பிரதிபேதேஸ்வ ஆலயம் அந்த காக்கயுரன் ராமனை வணங்கினான் செய்த குற்றத்தை புரிந்து கொண்டான் விடை பெற்று போனான் மத்கிருத்தே காக்கமாத்திரேபி பிரம்மாஸ்திரம் சமுதீரித்தம் கஸ்மாத்தியோ மாஹரத்தேதம் மகீபத்தை சருஷ்வமோஹாம் கிருபா மயி நரஷபயா நாத் அநா இவ திருஷ்யே நாதா நாபி கந்தர்வா கிமர்த்தமஸ்திரம் ரஷ்ஷஸ் நோஜயசி ராதவ மேல சீத்தை கேட்கிறாள் இப்படி ஒரே பாணத்தில் காக்கையசுரனை முடிக்க முற்பட்டானே ராமன் எனக்கொர் ஆபத்து வந்தால் எவ்வளவு துடித்தான் ஆனால் அந்த ராமன் இன்று ஏன் ராவணனை குறித்து அம்பைய மறுக்கிறான் அன்னைக்கு காக்கை முடித்தானே அத போலத்தானே இந்த ராவணனும் ஏன் முடிக்க வரவில்லை புருஷ வியாக்ரௌ வாய்விந்திர சுராணாமபி துர்தருஷௌ கிமர்த்தம் மாம் உபேஷத வாயு இந்திரன் வருணன் அக்னி இவர்களுக்கு சமமான பெருமை உடையவனாக ராமன் இருந்தால் ஏன் என்னை காக்க வர மறுக்கிறான் ஆனால் கடைசியா சீத்த சொன்னது தான் அழகு மமைவ துஷ்கிருத்தம் கிஞ்சிது மகதஸ்தின சம்சய சமர்த்தாவபி தௌ என்மாம் நாவேக்ஷதே பரந்தபௌ கடைசியாய் இது இத்தனை ராமன் இத்தனை அன்பு இருக்கிறவரா இருந்தாலும் ஏன் என்னை திரும்பி பார்க்காமல் இருக்கிறார் அவர் பேரில் குற்றம் இல்லை குற்றம் என்னிடத்தில் தான் இருக்க வேண்டும் மமைவ துஷ்கிருத்தம் இதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை எளிதில் வராது மமைவ துஷ்கிருத்தம் கிஞ்சிது ஏதோ சின்ன பாபமும் பண்ணியிருக்கிறேன் ஒரு பெரிய பாபமும் பண்ணியிருக்க வேண்டும் மகதஸ்தின சம்சயா மகத்தான பாபம்னா பெரிய பாபம் கிஞ்சிதுன்னு சொன்னா சின்ன பாபம் சீதையும் இரண்டு பாவங்களை புரிந்திருப்பதாக பாபங்கள்னா பாபம் இல்லை சீதையா இப்ப பிறந்திருக்கிறதுனாலே ஏறிட்டு கொண்ட செய்யப்பட்ட ரெண்டு ஒன்று பெருமானிடத்துல பட்ட அபச்சாரம் இன்றொன்று பாகவத நடத்திலே பட்ட அபச்சாரம் பகவானிடத்துல அபச்சாரம் அதோ மாயமான் போகிறது பிடித்துத்தான் சீதை கேட்டாள் பக்கத்திலேயே ராமனை வைத்துக்கொண்டு எங்கோ இருக்கும் மானை கேட்டிருக்க கூடாது பெருமானைத்தான் பக்தன் அனுபவிக்க வேண்டும் மற்றபடி உலக இன்பத்துக்கு ஆசைப்படக்கூடாது அவனிடத்தில் படும் இன்பமே அனைத்து இன்பமாக நமக்கு இருக்கும் ஆனால் ராமனை விடுத்து மத்தொன்னை கேட்டாள் அது ஒரு குறையாக போயிற்று அடுத்து மாயமான் மாரீச்சன் பின்னே ராமன் செல்ல லக்ஷ்மணனையும் போகச் சொன்னாள் ஆனா இலக்குவன் கூறினான் ராமனுக்கு ஒரு குறையும் வராது சீதை உன்னை தனித்து விட்டு விட்டு செல்ல மாட்டேன் அப்ப சீதை லக்ஷ்மணனை கடிந்து கொண்டு பேசினாள் நீ செய்வது தவறு என்னிடத்தில் ஏதோ தப்பான புத்தி வைத்திருப்பதாக தெரிகிறது என்று பேசினது பாகவதனிடத்துல அபச்சாரம் அந்த எண்ணம் லக்ஷ்மணனுக்கு எங்கேயானு உண்டா அது மாதா சீதாவுக்கு தெரியாதா இருந்தாலும் சுடுசொல் கூறினாள் என்னால் அது பக்தனிடத்துல அபச்சாரம் அப்ப சிறு அபச்சாரம் பெருமானிடத்தில் பட்டது பெரிய அபச்சாரம் பக்தனான இலக்குவனிடத்தில் சீத்தை கூறி கொள்ளுகிறாள் யாருக்கேனும் வருமோ நாம குற்றமே புரிந்திருந்தாலும் எந்த தப்பு நாம பண்ணதில்லேன்னு வாதாடுவோம் ஆனா சீத்தை நடத்தில எந்த குற்றமும் இல்லை ஆனா குற்றம் இருக்கிறதுன்னு ஏற்றுக்கொள்ளுகிறார் ஒரு சிறந்த பக்தன் என்ன நமக்கு கெடுதல் நடந்தாலும் பெருமானை காரணமாக சொல்ல மாட்டான் ஏனெனில் உண்மையில் அவர் அந்த குற்றங்களுக்கு காரணம் இல்லை நாம் படும் துன்பங்களுக்கு இறைவன் காரணமாவதில்லை நம்முடைய கர்மங்கள் தான் காரணமாகின்றன நாம் எத்தனோ பிறவியில் கர்மங்களை சேர்த்திருக்கோம் அதனடியாக இந்த பிறவி எடுத்திருக்கிறோம் எடுத்த இடத்தில் இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரும் உண்மை என்ன தெரியுமோ இந்த இன்ப துன்பங்களை போக்கி மீளாத இன்பத்தை தான் பெருமானுக்கு குறிக்கோள் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில நமக்கு துன்பம் கொடுக்க மாட்டார் நல்ல நாம ஒரு விஷயத்தை உட்டுடணும் நாம் படுற கஷ்டங்களுக்கு இறைவன் காரணம்னு எங்கேயானு நமக்கு தோன்றாப்பில் இருந்தால் உங்கள் எல்லாரிடத்திலையும் வேண்டுகோள் அந்த எண்ணம் வேண்டாம் அது உண்மையில்ல அது லாஜிக்கலாகவும் தப்பு அது முதல்ல சரியான முடிவுக்கே போகாது ஏன்னா நாம பண்ண தப்புக்கு நாம பொறுப்பேற்கிறோம் இது அனைத்தையும் இறைவன் நம்ம தலையில போட்டுவிட்டார் நினைக்க வேண்டாம் அவர் நமக்கு பிறவி கொடுத்தார் எடுத்த இடத்தில் எத்தனையோ நல்லவர்களாக நாம் வாழலாம் அதற்கு சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகளையும் கொடுத்தார் அதை நாம தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது உண்மை நிலை இப்படியாக இருக்கும்போது அவரை குற்றவாளி ஆக்கினோம்னால் ஏதோ கொஞ்சம் உதவ வருகிறேன்னு சொல்றவர்களை கூட நீ உதவி செய்யறமனா நீ எனக்கு கெடுதல் பண்ணவன்னு சொன்னோம்னு வச்சுங்க அப்ப வராமலே போய்விடுவதற்கு வாய்ப்புண்டு அதைத்தான் புரிந்து கொண்டு இறைவனை ஆனந்தப்படுத்த வேண்டும் తచ్చోక విముఖో రామ దేవి సత్యేన తేశపే రామే దుఃఖాభిపన్నే లక్ష్మణా పరితప్యే అదనుమన్ బల్ కూగ్రదేవి రామన కుణా ఏం ఇంక వరలే నీర్ మీరుమిం అవర్ తెలియికొండం అదనాల తా ఇప్పటి వరామల్ ఇందు కచిత్ భవతి కదంజిత్ భవతి దృష్టాన పరిశోచితం இமம் முகூர்த்தம் துக்கா நாம் அந்தம் திரக்ஷி சோபனே இப்ப அடியே நீங்க அனுப்பிச்சு உன்னை இனிமே எவ்வளவு சீக்கிர நடவடிக்கையில் இறங்குகிறார்னு பார் ப்ரூஹியத் ராகவோ வாட்சியா லக்ஷ்மண்ச மகாபல சுக்ரீவோ வாபி தேஜஸ்வி ஹரயோஜ சமாகதாக நீர் ஒரு செய்தி சொல்லும் சுக்ரீவனுக்கு என்ன செய்தி லக்ஷ்மணனுக்கு என்ன செய்தி ராமனுக்கு என்ன செய்தி அந்த செய்தியை நாம் போய் கூறுகிறேன் அப்ப சீதை வேண்டுகிறாள் கௌசல்யா லோகபர்த்தாரம் சுசுவேயம் மனஸ்வினி தம் மமார்த்தே கேள் வெகு நாட்களாக நான் ராமனை வணங்காமலே இருந்து விட்டேன் எனக்காக ஒரு தடவை நீ போய் ராமனை வணங்கிவிடு கௌசல்யா லோக பர்தாரம் உலக அனைத்தையும் ரட்சிக்க வேணுங்கிறதுக்காக கௌசல்லை நோன்பு நோற்று ராமனை பெற்றாள் உலகத்து தாய்மார்கள் எல்லாரும் தங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் ஆனந்தம் ஏற்படணும் தங்களை பிள்ளை வச்சு காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தை பெறுவார்கள் ஆனால் ராமனை கௌசல்ல பெற்றது எதற்கு தெரியுமோ உலகத்தையே அவன் ரட்சிக்க வேணுங்கிறதுக்காக நான் கேட்டேன் ஒரு கேள்வி போய் கேள் உலகனைத்தையும் காப்பதற்காக ராமா உன்னை உன் தாயார் பெற்றெடுத்தாள் அந்த உலகத்தவர்களுக்குள்ள சீத உறுத்தி அல்லவா அப்ப அவளை மட்டும் காப்பாற்றாமல் போனால் உன் தாயார் உன்னை எதற்காக பெற்றாளோ அந்த பயனே தப்பா போகாதா தாய் ராமனை பெற்றது அனைத் அனைவரையும் காப்பாற்ற அந்த அனைவருக்குள்ள சீத்தையம் தானே எல்லாரையும் ரட்சித்த ராமன் ஏன் சீத்தையை மட்டும் கைவிட்டு விட வேண்டும் ஒருவேளை ராமனுடைய தாயாருடைய எண்ணம் ஈடேறாதோ அனைவரையும் காக்கும் பிள்ளை அவள் பெறவில்லையோ என்று நான் கேட்டேன் கேள் கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷுவேயம் மனஸ்வினி விஷால ஹிருதயத்தோடே கௌசல்ய பெத்தாள் மனஸ்வினி தம் மமார்த்தே சுகம் பிரிச்ச நான் சொன்னேன் அவன் நலமானு போய்கேள் அவன ஒருமுறை எனக்காக வணங்கு தம்மார்த்தே சுகம் பிரிச்ச சரசாச அபிவாதயம் அனுப்பிரவிரஜிதோ ராமம் சுமித்ராயேன சுப்ரஜா ஆனுகூல்யேன தர்மாத்மா தியவா சுகம் அனுத்தமம் அந்த லக்ஷ்மணனுக்கு என்னை சொல்லுவேன் அவர் தன் ஆனந்தத்தை அனைத்தையும் துறந்தன்னோ ராமன் பின்னாடி வந்தார் சுமித்ரை என்னமா குழந்தை பெற்றிருக்கார் அவரையும் விசாரித்தேன்னு சொல்லு இப்படியெல்லாம் கூறினவள் ராமனுக்காக கடைசியாக செய்தி சொல்லி அனுப்ப போகிறாள் கேட்போம்